ஓம் சாந்தி. 18/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர் வைத்தியநாதன் இருக்கு இல்லையா, அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூர போக்கி விடுவார். சர்ஜன் கேள்வி, மாயே உங்களுக்கிடையில் ஏன் தடை ஏற்படுத்துகிறது, ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன் மாயை வந்து உங்களுக்கு தடை ஏற்படுது? பதில், ஏனென்றால் நீங்கள் மாயினுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் இருந்தீர்கள். துவாபரகம் கலியுகம் வரையும் ஆகியனால் தடை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது மாயனுடைய வியாதி வெளியேறுகிறது, ஆகியனால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மன்மனாபாபா என்ற மந்திரத்தின் மூலம் மாய ஓடிவிடும் அப்படின்றார். ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும், மனதிற்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி துன்பம் அடைகிறார்கள். தினமும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்கிறார்கள். நம்முடைய சுயதர்மம் அமைதியாகும். சுயதர்மமே அமைதி என்றால் பிறகு ஏன் நீங்கள் கேட்க வேண்டும்? அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தி தேவான்னு கேட்குறாங்கல்ல, இது ராவணராஜி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ராவணன் பொதுவாக முழு உலகத்துக்கு, குறிப்பாக பாரதத்துக்கு எதிரி, ஆகினால்தான் ராவணனை எழுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆக்சுவலி ராவணன் எதுக்கு இருக்கிறான்னா, சீத்தை வந்து கடத்து போனால்தான் ஒன்றும் அதனால் வந்து கொடும்பாவி இருக்கிறாங்க வந்து, மற்றபடியே உள்ளுக்குள்ள ராவணனுக்கு யாரும் தெரியாது இந்த விஷயம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இப்படி வருடா வருடம் எரிக்கக்கூடிய மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? பிறவி பிறவியாக கல்பம் கல்பமாக எரித்து கொண்டே வருகிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த எதிரி மிக பெரியவனானவன், பலமிக்கவன் ஆனவன். அனைவரும் 5 விகாரங்கள் மாற்றுகிறார்கள். பிறவியை கீழான நிலையில் எடுக்கிறோம் என்றால் ராவணராஜ்யமாக இருந்தல்லவா? இந்த சமயத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது, இதற்கு யார் பொறுப்பு? ராவணன். இது யாருக்கு தெரிவதில்லை அப்படின்றார். துக்கம் எந்த காரணத்தினால் ஏற்படுகிறது? இந்த ராஜ்யமே ராவனுடையதாகின்றார். அனைத்திலும் பெரிய எது இவன் ஆவான். ஒவ்வொரு ஆண்டும் இவனுடைய கொடும்பாவி இது எரித்து கொண்டிருக்கிறார்களா, நாளுக்கு நாள் இன்னும் பெரியதாக உருவாக்கி கொண்டே செல்கிறார்கள். துக்கமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவ்வளவு பெரிய பெரிய சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றோர் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட ராவணன் நம்முடைய எதிரி, அவனை நாம் வருடா வருடம் எரிக்கிறோம் என்பது தெரியவில்லை என்றார். ஏன் எரிக்கணும்னு யாருக்கு தெரியாது விஷயம். மேலும் பிறகு ராவணன் இறந்து விட்டான், நாம் இலங்கைக்கு எஜமானர்கள், எஜமானருக்கு ஆகின்றோம் என்ற குஷியில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எஜமானர்கள் ஆவதில்லை அப்படின்றார். எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்கள், உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற பணத்தை கொடுத்தேன், அனைத்து எங்கே இழந்தீர்கள் என்று பாபா கேட்கின்றார். தசராவில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். ராவணன் அழித்து இலங்கையை கொள்ளடிக்கிறார்கள். ராவணனை ஏன் இருக்கிறார்கள் என்று எதையும் புரிந்து கொள்வதில்லை அப்படின்றார். இந்த சமயத்தில் அனைவரும் இந்த விகாரங்கள் சிறையில் இருக்கிறார்கள். அரை கல்பமாக ராவணை எரிக்கிறார்கள். ஏனென்றால் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். நீ ஃபுல்லா ராவணை பத்தி சொல்ற. ராவனுடைய ராஜ்யத்தில் நாம் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் எரி செய்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வதில்லை. இந்த ராவணை எரிப்பது போன்றவையெல்லாம் நடப்பதே இல்லை என்றார். இதை எப்பொழுது கொண்டாடி வருகின்றது என்று கேளுங்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். ரக்ஷாபந்தனம் எப்போது ஆரம்பமானது? அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். எனவே இவை அனைத்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா? மனிதர்களுடைய புத்தி என்னவா ஆகிவிட்டது பாருங்கள். மிருகங்களாக இல்லை, மனிதர்களாக இல்லை, ஒரு வேலைக்கு உதவாதவர்கள் அப்படின்றார் வந்து பாவம். சொர்க்கத்தை முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை, இந்த உலகத்தை தான் பகவான் படைத்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் துக்கத்தில் பகவானைத்தான் நினைவு செய்கிறார்கள். ஹே பகவானே, இந்த துக்கத்திலிருந்து விடுவீங்கள் அப்படின்றார். ஆனால் கலியுகத்தில் சுகமுடையவர்களாக இருக்க முடியாது.
கண்டிப்பாக துக்கத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏன் இப்படி இறங்கத்தான் வேண்டும்? புதிய உலகத்திலிருந்து பழைய உலகத்தின் இறுதி வரை உள்ள அனைத்து ரகசியங்களும் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் அருகில் வரும்பொழுது அனைத்து துக்கங்களுடைய மருந்து ஒன்றுதான் என்று சொல்கின்றார்கள். அழிவற்ற வைத்தியர் அல்லவா 21 பிறவிகளுக்கு அனைவரும் துக்கத்திலிருந்து விடுவித்து விடுகிறார். பத்து கூட பாபா சொன்னார் இல்ல, குமார் குமாரிகளை பத்தி குமார்கள் என்ன சொன்னாங்க, அசாந்தி டு சாந்திய அந்த சேவை செய்யணும் டெய்லி. குமாரிகளுக்கு வந்து ஒரு 21 பிறவிகத்தை குலத்தை உயர்த்தக்கூடிய குமாரியான்னா பிரம்மகுமார். அவனுக்கு பாபா இன்னைக்கு வந்து 21 பிறவிகளுக்கு அனைவரும் துக்கங்களை விட வைக்கிறார். நமக்கு அவ்வளவு திரும்ப பதவி கொடுக்கிறார் வந்து, அது மாதிரி செய்யுங்க சேவைன்ற அந்த வைத்தியர்கள் அவர்களே கூட நோயிட்டு விடுகிறார்கள். இவர் அழிவற்ற வைத்தியர் ஆவார். துக்கமும் அளவற்றதாக இருக்கிறது, சுகமும் அளவற்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாபா அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார். அங்கே துக்கத்தினுடைய பெயர் அடையாளம் கூட இருப்பதில்லை. சுகமுடையவர்களாக சுகமுடையவர்களாக ஆவதற்கு தான் மருந்தாகும். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக சதோபிரதானம் ஆகிவிடுவீர்கள். அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். பிறகு சுகமோ சுகம்தான் இருக்கும். பாபா துக்கத்தை போக்கி சுகத்தை வழங்குபவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர போய்விடுகிறது. நீங்கள் தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா மற்றும் ஜீவன் இறைவனுடைய விளையாட்டாகும் என்றார். நிராகார ஆத்மா அழிவற்றது மற்றும் சாகார சரீரம் இவற்றினுடைய விளையாட்டாகும். இப்பொழுது பாபா கூறுகின்றார், தேக உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். குடும்ப விவகாரங்கள் இருந்து கொண்டே தங்களை இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நேற்று கூட அவங்க சைலேஜா மாதிரி சொன்னாங்க வந்து, எங்க பாபனை பூமின்றார் மது பண்ணு, அந்த இடத்துல மோசமா இருக்கிட்டே பேசலாம்னு சொல்லலாம் அந்த வார்த்தைகளை வந்து. இட் மீன்ஸ் என்னன்னா அந்த பூமியை பத்தி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அவங்க மதுபனுடைய அந்த வேல்யூஸ் இது. அங்கே போனால் எவ்வளோ சைக அவங்க யோகா பண்ணி இருக்கிறன்னு தெரியக்கூடாது. அது வந்து யோகா செய்யக்கூடிய இடம் வந்து அங்கே ராஜஸ்தான் சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து அந்த காலத்தில் மகான்கள்லாம் அந்த தவம் சேர்ந்தக்கூடிய இடம் இருக்குது அங்கே வந்து. அதனால தான் அங்கே செலக்ட் பண்ணது பாபாங்க ராஜஸ்தானில் அபு இதில் பாண்டவபவன் எல்லாத்துல. தூய்மையற்றல் செல்ல முடியாது, ஆகையினால்தான் என்னை மட்டும் நினைவு செய்கின்றால் சதோபதம் ஆகிவிடுவீர்கள். பாபாவோட மருந்து இருக்கிறது அல்லவா, மாய கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும் என்பதை கூறுகின்றேன். நீங்கள் ராவனுடைய வாடிக்கையாளராக ஆவீர்கள். அவனுடைய வாடிக்கையாளர் சென்று விட்டால் கண்டிப்பாக கொதிப்பான கோபம் கொள்வான். எனவே இது படிப்பு என்று பாபா புரிய வைக்கின்றார். எந்த மருந்து இல்லை, நினைவு யாத்திரை தான் மருந்தாக அப்படின்றார். என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒரே ஒரு மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர போய்விடும் என்றார். பக்தி மார்க்கத்தில் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படின்றார். அவருடைய வாய் எதையாவது முணுமுணுத்து கொண்டே இருக்குமா, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க பாருங்க, ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை முறை நீங்கள் தினமும் ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு குருவினுடைய மந்திரம் கிடைத்திருக்கிறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட எம்எஸ்சி படிக்கும் போது சொல்ல வந்து ராமஜெயம் ராமஜெயம் ஏதோ ஒன்று எழுதுவார், ராமஜெயம் தான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று, அது வந்து எவ்வளோ 1000 தடவை எழுதுனா நான் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சயின்ஸ் படித்து அவங்க நம்பி எங்களால் தெரியும் தெரியாது சுத்தமாக. மொத்தம் எத்தனை 5 ஒரு செமஸ்டருக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 4-5 நினைக்கிறேன் மொத்தம் அறிவு இருந்துச்சு, மொத்தம் ஒரே இதில் அடித்தாங்க கடைசியில். இப்போ வந்து சென்னையில் வேலை பார்க்குறாங்க. இத்தனை முறை நீங்கள் தினமும் ஆனால் டெய்லி திருத்தணி போயிட்டு வருவார். அங்கேருந்து 4 மணிக்கு கிளாஸ் முடி முடிச்ச உடனே அங்கே யார்கிட்ட பேச மாட்டார். அப்படியே ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு அங்கே சென்ட்ரல் போவார். அப்படியே பஸ் பிடிச்சிட்டு அங்கே 10 மணிக்கு எத்தனை 7 மணிக்கு போயிட்டு வராங்க. திரும்பி காலையில் அதே மாதிரி தான் ரன்னிங்கில் தான் இருப்பார் ரேஸில் அவர். எத்தனை முறை நீங்கள் தினமும் ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு குருவினுடைய மந்திரம் கெடுத்திருக்கிறது. அதுபோல் நிறைய பேர் வந்து இந்த ராமஜெயம் ராமநாதர் பண்ணுறாங்க. ராமநாம மலையை ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்கிறார்கள். இதைத்தான் ராமநாமநாமம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ராமராமா என்று ஜபித்து கொண்டு இருந்தார்கள் என்றால் சண்டை எதுவும் போட மாட்டார்கள், அதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். யாராவது எதுவும் சொன்னாலும் கூட பதில் சொல்ல மாட்டார்கள்.
மிகவும் குறைவானவர்களை இப்படி செய்கிறார்கள். இங்கே ராமாராம என்று வாயின் மூலம் எதையும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்றார் என்று பாபா புரி வைக்கிறார். பாபா மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் இங்கே ஜெபிப்பதாகும். நான் ஒன்று ராமன் இல்லை என்று பாபா கூறுகிறார். ராமர் திரேதா யுகத்தவராக இருந்தார், அவருடைய ராஜ்யம் இருந்தது, அவரை ஜபிக்க வேண்டியதில்லை. இப்பொழுது பாபா புரி வைக்கிறார், பக்தி மார்க்கத்தில் யவனத்தை சிந்தனை செய்து பூஜை செய்து நீங்கள் ஏனிப்படி இறங்கித்தான் வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் தவறானதாகும். ஒரு பாபா மட்டுமே சரியானவர் ஆவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எப்படிப்பட்ட மறதி விளையாட்டாக இருக்கிறது! எந்த தந்தையிடமிருந்து எவ்வளவு இவ்வளவு எல்லையற்ற ஆசை கிடைக்கிறதோ அவரை நினைவு செய்தால் அவருடைய முகமே பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். பாபா கருப்பார்கள் பிரகாசித்து கொண்டிருக்கின்றார். நேற்று கூட பாபா சொன்னார் முரளியில, பாபா வந்து சொன்ன முரளிக்கு வந்து கைமாறு நம்ம கொடுக்கணும் ரிட்டர்ன். அதே போல் நம்ம திரும்பக்கூடிய ஜேர்னி, ரிட்டர்ன் ஜேர்னி, இதுதான் உங்களுடைய சேவையாக இருக்கு அப்படின்னார்ல. இட் மீன்ஸு பாபா ஒரு நேரத்தில் வராரு, இறங்கி வராரு, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அந்த முரளி படிக்கிறதுல மதிப்பு கொடுக்கணும். அந்த டைமு பண்ண கொஞ்சம் இதுவுனாலுமே அது வந்து பாவகனுக்கு போயிடுமா அந்த இது. அதுதான் வந்து கைமாறு ரிட்டர்ன். நான் ஒவ்வொரு நேரத்தை நாங்கள் உங்களுக்கு நேரத்தினுடைய வேலையை சொல்லியிருக்கலாம், சங்கல்பத்தினுடைய வேலையை சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று கூட பயன்படுத்தினா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு. அதுதான் வந்து கைமா ரிட்டர்ன். நான் கொடுத்து கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுத்தேன்னு கேட்டேன். அதுதான் வந்து அவித்துவன் இருக்குது. அது வந்து மற்றும் தர்மராஜ் பொருளில் அந்த தொடர் படம் மசில் அந்த சொன்னார் வந்து, நான் ஒவ்வொன்றதும் வரங்க கொடுக்குறதுக்கு நீங்கள் கரெக்டாக வேலையை கொடுக்கலனா நீங்கள் அங்கே வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் வந்து. அதனால தான் அந்த டைமில் வந்து அதுதான் கைமாறினா அதுதான் கேட்குறாரு வந்து, சமமானதாகின்றார் வந்து. குழந்தைகளாக உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எப்படிப்பட்ட மறதி விளையாட்டாக இருக்கிறது! எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற ஆசை கிடைக்கிறதோ அவர் நினைவு செய்தால் அவர்களுடைய முகமே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். முகம் குஷியில் மலர்ந்து விடுகிறது, முகத்தில் புன்சிரிப்பு வந்து விடுகிறது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் லட்சுமி நான் ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். அரைக்கல்பத்திற்கு நம்முடைய துக்கங்கள் அனைத்துமே தூரம் போய்விடும். பாபா எதுவும் கருணை காட்டுவார் என்பது கிடையாது. இல்லை இல்லை, நாம் எந்த அளவிற்கு பாபா நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு சதபுரம் ஆகிவிடுவோம். உலகத்திற்கு எஜமானராக இருக்க லக்ஷ்மணன் எவ்வளவு புன்சிரிப்போடு இருக்கிறார்கள், அப்படி ஆக வேண்டும். எல்லையற்ற தந்தை நினைவு செய்து மீண்டும் நாம் உலகத்திற்கு எஜமானன் ஆவோம். இந்த உள்ளுக்குள் குஷி ஏற்படணுமா வந்தது. பாப்சமனான தான் வந்து அது லக்ஷ்மணன் நம்ம போக முடியலாம், போக முடியாது. இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு நம்ம பயன்படுத்தி வரணும். இப்போ ஆத்மாவின் இந்த குஷினுடைய சம்ஸ்காரம் தான் ஆத்மாவோடு செல்லும், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த சமயத்தில் மாயை உங்களை அதிகம் கொதிப்படை செய்யுமா, அந்த உங்களுடைய நினைவை மறக்க செய்ய மாயை அதிக முயற்சி செய்யும். எப்பொழுது இப்படி புன்சிரிப்புன்னு இருக்க முடியாது, ஏதாவது நேரத்தில் கண்டிப்பாக ஏமாறுவீர்கள். மனிதர்கள் நோயிடும்போது சிவபாபா நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாலும் கூட சிவபாபா யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. என்னும் பொழுது என்னவென்று புரிந்து நினைவு செய்வார்கள், ஏன் நினைவு செய்வார்கள்? பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் நம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகும் என்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தேவி தேவதைகள் சதோ பிரதானமாக இருக்கிறார்கள் அல்லவா, அதனை தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் உலகம் என்று சொல்லப்படுவதில்லை, மனிதன் என்ற பெயரோ இருப்பதில்லை அப்படின்றார். இந்த தேவதை என்று தான் சொல்லப்படுகிறது. அது தேவ உலகமாகும், இது மனித உலகமாகும். இவை அனைத்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். பாபா தான் புரிய வைத்திருக்கின்றார். அவர் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. பாபா அநேக விதமான குணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், விதவிதமான ஞானத்தை கொடுக்கிறார் வந்து. ஒரு டைம் புள்ளி ஆகணும், ஒரு டைம் அசிரியர் ஆகணும், ஒரு நொடியில் மேலே போகணும், அந்த அசிரியர் பயிற்சி செய்ய சொல்லியிருந்தார்கள் நேற்று. அது போல் விதவிதமான ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் மகா மந்திரத்தை கொடுக்கின்றார். அதாவது அந்த பாபா மகா மந்திரம்னு ஒன்று நாலஞ்சு இருக்குது. அந்த ஒன்று வந்து மண்மனா பவ, மத்தியாச்சி பவ, அப்புறம் இன்னொன்று வந்து தூய்மை அப்படின்றார் வந்து. தூய்மையோட ஒரு மகா மந்திரினார். அவர் வந்து சக்கரத்தை சுற்றி வரத்த ஒரு மகா மந்திரம் சொன்னார். இன்னொன்று மொத்தம் ஆறு சொல்லியிருந்தார், அது எழுதி வைக்கணும் மறந்து போயிடுச்சு. இப்படி இந்த மந்திரம் அதுதான் வந்து
மூணு ஒரு மந்திரம். இதுபோல் 6 மந்திரங்கள் பாபா சொல்கிறது, அதை பயன்படுத்தணும். மேலும் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூரம் போய்விடும். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகியிருந்தீர்கள். உங்களுடைய நடத்தை தேவி தேவதைகளைப் போல இருக்க வேண்டும் அப்படின்றார். உங்களுடைய நடத்தை தேவி தேவதைகளைப் போல் இருந்தது. அங்கே யாரும் தலைகீழாக பேசவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடப்பதே இல்லை என்று. அந்த உலகமே தேவதையோட உலகமாகும், இது மனித உலகமாகும், வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். இங்கே யாரையும் தேவதை என்று சொல்ல முடியாது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். தேவி தேவதைகளே மகானாத்மா என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் ஒருபோது அப்படி சொல்ல முடியாது. இது ராவனுடைய உலகமாகும். ராவணன் மிகப்பெரிய எதிரி ஆவான். இவனை போன்ற எதிரி யாரும் இல்லை என்றார். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு ராவனை எரிக்கின்றீர்கள். இவன் யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இவன் எந்த ஒரு மனிதனும் இல்லை. இவை 5 விகாரங்கள் ஆகும். ஆகிய நாள் இதற்கு ராவணராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 5 விகாரங்கள் ராஜ்யம் அல்லவா? அனைவரிடத்தில் 5 விகாரங்கள் இருக்கிறது. துர்கதி மற்றும் சத்கதியினுடைய இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு சத்கதியுடைய நேரத்தையும் பற்றியும் பாபா புரிய வைத்திருக்கிறார். துர்கதியும் பற்றியும் புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் தான் மேலே உயர்கிறீர்கள், பிறகு நீங்கள் தான் கீழே விழுகிறீர்கள். பாரதத்தில் தான் சிவஜெயந்தி நடக்கிறது. ராவண ஜெயந்தி பாரதத்தில் தான் நடக்கிறது. அரைக்கல்பமாக தெய்வீக உலகம் லக்ஷ்மி நாராயணுடைய ராமன் சீதனுடைய ராஜ்யம் நடக்கிறது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் அனைவருடைய வாழ்க்கைக்கு அதையும் தெரிந்திருக்கிறீர்கள். அனைத்து மகிமையிலும் உங்களுடையதாகும். நவராத்திரியில் பூஜை செய்ய போன்றவர்கள் அனைத்தும் உங்களுடன் நடக்கிறது. நீங்கள் தான் ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றுகிறீர்கள். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும் அல்லவா? வரிசைகரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சண்டை போன்ற விஷயம் எதுவும் இல்லை என்றார். இந்த புருஷோத்தம சங்கமயோகம் தனிப்பட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பழைய உலகத்தினுடைய கடைசி மற்றும் புதிய உலகத்தின் ஆரம்பமாகும் என்றார். பழைய உலகத்தை மாற்றுவதற்காக பாபா வருகின்றார். உங்களுக்கு நிறைய புரிய வைக்கின்றார். ஆனால் நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். இந்தந்த பாயிண்ட்களை புரிய வைத்துக் கொண்டு வேண்டும் என்று சொற்பொழிவுக்கு பிறகு நினைவுக்கு வருகிறது என்றால் அப்படி சொல்லக்கூடாதான். அதாவது சொற்பொழிவுக்கு முன்னாடி வந்து நீங்க முன்னாடியே இப்ப பாயிண்ட் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். சேர்த்து கூட ஒரு நம்ம குரூப்ல வந்து அவ்யக்தவாணி குரூப்ல ஒரு மாதாஜி கேட்டிருந்தாங்க. வந்து நீங்க வந்து முரளி அப்படியே ரீட் பண்றீங்க, அதனால என்ன லாபம்? இந்த அவ்யக்த இஷாரா நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வந்து முதல் தடவை ஒரு ஆடியோ போட்டாங்க. அப்புறமா நான் அமைதியாக இருந்தேன். வந்து அப்புறமா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்து நீங்கள் வரதானா ஸ்லோகன் அதெல்லாம் படிக்கிறீங்க, இது படிங்க அவ்யக்தன்னு 2 டைம் போனாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு எடுத்து அழகாக ஆடியோ போட்டிருந்தேன். அவங்களுக்கு வந்து குரூப்லேயே தான் பாருங்க, இது வந்து அவ்யக்த மகா வாக்கியம் ஒவ்வொரு வார்த்தையும் படிங்க, அதுலேருந்து தான் வந்து அவ்யக்த இஷாரா எடுக்கிறாங்க. வந்து வேற எங்கேயும் புதுசாக வந்து பாபா வந்து எடுத்து வந்து நல்ல கிடையாது. இது வந்து பாபா மீட் மூலமா சொல்லப்பட்ட மகா வாக்கியம், டெய்லி சொல்றது. இதுல இருந்தான் அவ்யக்த இஷாரா அப்படி எடுத்து அதுல வந்து வெட்டினா ஒரு வரிசையா வரும். அது மாரி ஒரு அது ஆர்டர் மாரி போடுவாங்க. அது வந்து அது வந்து அது ஷார்ட்டா எசன்ஸ் மாரி கொடுக்குது. அதை வச்சு நீங்க வந்து பண்ண முடியாது. டெய்லி முரளி அவ்யக்தவாணி படிச்சிருங்க. வெட்டி வந்து நீ தேடி போக கூடாது. வந்து வெட்டி நீ எவ்வளவு நீ முரளி படிக்க படிக்க பாபாவோட ஒரு சொட்டையும் சொல்லியிருப்பாருல்ல, அவ்யக்த வதனத்துல இருந்து அந்த பரிசா சொரூபம் வந்து வெட்டி மேலே வச்சு நிற்குது. அப்படி வந்து நீ எப்போ நீ சம்பூர்ண சொரூபானவொடனே அதை போட்டுரும். வந்து அதுமாரி நீ போங்க. இதுமாரி வெட்டி ஷார்ட்டாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வைக்கத்தை பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அப்புறமா அந்த அந்த ஆத்மா புரிஞ்சிச்சு. அப்புறமா அது பிறகு அந்த அந்த டவுட்டை வரத்துக்கிட்டது. அப்புறமா அவங்க முரளி அமைதியாயிட்டாங்க. அப்படியே வந்து இதுபோல் இந்தந்த பாயிண்ட்டை புரிய வைத்து இருக்க வேண்டாம். அவங்க சொற்பொழி இருக்கும் பிறகு நினைவிற்கு வருகிறது என்றால் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படியே கல்பங்கல்பமாக எப்படி சாப்பிட நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே இருக்கும். அந்த அவ்யக்த வாணி கூட எதுக்கு எனக்கு போட தாட்டம் வந்துச்சுன்னா, ஒரு டைம் எஸ்விசி பட்டியில் வந்து சுஷ்மா பேகம் இப்போ ஜெய்ப்பூர் இன்சார்ஜ் அவங்க வந்தாங்க. சந்திரகலாவும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பட்டியில் இருக்கும் மசில் அப்போ கை சொன்னாங்க. வந்து யார் யார் முழுவதும் அவ்யக்த வாணி படிச்சுன்னு கேட்டாங்க. வந்து அதாவது 69 to 2016 அப்போ வந்தாங்க. 16 17 நினைக்கிறேன். அப்புறம் யாரும் கைத்துக்குள்ள வந்து அந்த ஆர்டர் வரி பதினு சொல்லிட்டு அப்போ ஒரு வைராக் வந்துச்சு. நமக்கு எப்போ வருமா வந்து ஒரு வாணி தான் படிக்க முடிஞ்சு, அது இங்கிலீஷ் வாணி தான் இருந்துச்சு அப்போ. அப்புறமா வேலை அதுன்னு போயிட்டான். அப்புறமா ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிது. இப்போ அது பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலராக. இப்படி தான் பாபா ஒரு நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு.
இது போல் அப்படியே கல்பங்கல்பமாக எப்படி சாப் நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே தான் இருக்கும். யாரெல்லாம் என்ன பதவி அடைந்தார்களோ அதையே அடைவார்கள். அனைவரும் ஒரே மாதிரி பதவி அடைய முடியாது. உயர்ந்ததில் உயர்ந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள் என்றால் குறைந்ததில் குறைந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள். அவர் மாதிரி நேற்று வந்து ஜான்சி சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க ஒரு ஆடியோ வந்து, நான் சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆச்சு. அவர் பார்த்து நேற்று யாரும் கேட்டுறான்னு தெரியல, அந்த அவ்யக்த விசாரம் யாரால் தயாரிக்கப்படுறது சொல்லிட்டு நேற்று குரூப்பில் போட்டிருந்தாங்க நேற்று வந்து. அதுமாரி தான் இருக்குது. குறைந்த குறைந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள். யார் ஒன்றில் மட்டும் ஈடுபட்டுள்ள மாறாத குழந்தைகளாக இருக்கிறார்களா, இன்னும் போக போக வருந்துவார்கள். இவர் செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள் அப்படின்றார். இவர்கள் ராஜவம்சத்திற்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். அவர்களை அவ்வப்பொழுது வரவேற்று கொண்டே இருப்பார்கள். அனைவருமா வரவேற்பார்கள், அனைவருமே முகத்தையும் பார்ப்பார்கள் அப்படின்றார் வந்து. பாபா கூட பிரம்மாவுடைய வாயின் மூலம் புரிய வைக்கின்றார். அனைவரும் நேரடியாக பார்க்க முடியுமா என்ன? நீங்கள் இப்போது நேரடியாக வந்திருக்கிறீர்கள், தூய்மையாக ஆகியிருக்கிறீர்கள். இங்கே சில அபவித்திரமானவர்களும் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் அப்படின்றார். கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் பிறகு தேவதே ஆகிவிடுவார்கள். இருந்தாலும் கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் தாக்கம் ஏற்படும் தானே. கேட்கவில்லை என்றால் வரவே மாட்டார்கள். எனவே முக்கியமான விஷயம் பாபா சொல்றாங்க, மன்மனாபவ, இந்த ஒரு மந்திரத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் தூர போய்விடும். தந்தை கூறுகின்றார் மன்மனாபவ, பிறகு டீச்சராகி மத்தியாஜி பவ என்று கூறுகிறார். இவர் தந்தையாக இருக்கிறார், டீச்சராக இருக்கிறார், குருவாக இருக்கின்றார். மூவருமே நினைவிருந்தாலும் கூட புன்சிரிப்பானில இருக்கு அப்படின்றார். தந்தை படிப்பிக்கின்றார், பிறகு பாபா தான் கூடவே அழைத்து செல்கின்றார். இப்படிப்பட்ட தந்தை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் பாபாவை யாருமே தெரிந்திருக்கவில்லை. பகவான் இருக்கிறார் என்று மட்டும் தெரிந்திருக்கிறார்கள். நாம் அனைவர சகோதரர்கள் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்க வேண்டும் போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு தந்தை இருக்கின்றார், நாம் அவருடைய குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது எல்லையற்ற விஷயமாகும் அல்லவா? குழந்தைகள் அனைவருக்கும் டீச்சராகி படிப்பிக்கின்றார், பிறகு அனைவருடைய கணக்கு வாழ்க்கையில முடித்து திரும்பி அழைத்து செல்கின்றார். இந்த மோசமான உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும், புதிய உலகத்தில் வருவதற்காக உங்களை தகுதியானவர்களாக ஆக்குகின்றார். யாரெல்லாம் தகுதியானவர்கள் ஆக்குகிறார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் வருகிறார்கள். அச்சா நல்லது அப்படின்ட்டு முரளி முடிக்கிறார். இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய தந்தையமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மட்டும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்காரம். எசன்ஸ் ஆஃப் தாரணா, தங்களுடைய நிலையை எப்பொழுது ஒரு நிலை மற்றும் புன்சிரிப்புன்னு வைத்துக் கொள்வதற்காக தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரை நினைவு செய்ய வேண்டும். இங்கிருந்து தான் குஷி சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆஸ்தினுடைய நினைவின் மூலம் எப்பொழுது முகம் பிரகாசித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்றார். ஆஸ்தினா சொர்க்கம். ரெண்டு, ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தை மாற்றுவதற்கான சேவை செய்யணும். ஐந்து விகாரங்கள் யார் மாட்டி இருக்கின்றார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். தங்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். அது ஈஸியா அந்த ஐந்து விகாரம் எடுக்கிறது அந்த சாதாரண விஷயம் கிட்டே தான். சாவர வரைக்கும் அந்த விகாரம் போக போகாது. அதுதான் பாபா இப்பவே முடிகின்றார் வந்து. அதெல்லாம் எங்கெங்க இருக்குது, சூட்சமா இருக்குது, அதான் நோட்டு எழுதி சொன்னார் இல்ல. வரதானம், அனைவரு பொருட்டும் தன்னுடைய அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவரோ அனைவருக்கு பிரியமான பரிசாகுகின்றார். அனைவர் பொருட்டும் தனது அன்பான பாவனை மற்றும் பார்வை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான பரிசாகுக அப்படின்றார். பாருங்க, யாருக்கேனும் கனவில் கூட பரிசா வந்தால் எவ்வளவு மகிழ்கின்றார்கள். பரிசா என்றாலே எல்லோருக்கும் பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பிரியமானவர். அன்பு தருபவருக்கு அன்பு தருபவர் அல்ல, அனைவருக்கும் அன்பு தருபவர் தான் அன்பு ஆர்வனர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக உங்களது பார்வை பாவனை அன்பாக இருக்க வேண்டும், அதுவே அனைவருக்கும் அன்பான நிலையாகும். எவரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீது நன்மை செய்யும் எண்ணமே எழ வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் அவர் ஏதோ ஒரு இன்னல் இருக்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? தொடர்ச்சியாக அவதூறு பண்ண நம்ம என்ன பண்றது? அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஓகே, தொடர்ச்சியாக நம்ம அவதூறு பண்ணாலும் அந்த ஆத்மாவுக்கு சுபயான வைக்க முடியுது. நம்ம சுலோகன், அனைத்து பிராப்திகளிலும் நிரம்பவரே எப்பொழுதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலியாகவர். அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்பொழுதும் முகம் மலர்ந்தே சுகமான அதிர்ஷ்டசாலியாகவார்கள். பாபா இது போல இன்னைக்கு வந்து முரளில
வைத்தியநாதர் வந்துட்டார். இருக்குது பார்த்துல ஆத்மாக்குள்ள என்ன நோய் இருக்குது, நம்முடைய பார்வை எப்படி இருக்குது, நம்முடைய காதுகள் எப்படி கேட்குது, எல்லாத்தையும் அழிக்கணும். ஆயுர்வேத சர்ஜன் ஒரு ராமனை நினைவு செஞ்சா நமக்கு வந்து அந்த இது வந்து சொர்க்கத்தினுடைய பதவிகளை அவங்க வந்து எழுதுறதுதான் இது பண்றாங்க. ராம் ராம் சொல்லு சொல்றாங்க தவிர அந்த நினைவுக்கான முயற்சி அவங்க மேற்கொள்றது கிடையாது. ராவணன எரிக்கிறாங்க, என்ன பர்பஸ் எரிக்கிறாங்க? ஆனா உள்ள அவங்களுக்கு இன்னும் அந்த ராவண சம்ஸ்காரம் இருக்கு தெரியாமே வருஷம் சிலையை போட்டு எரிக்கிறாங்க. அதனால ஒரு இதுவும் கிடையாது. அதுதான் ராவணனோட பாலிட்டிஸ் ஐந்து விகாரன்றது தெரியாம அவங்க அதை எரிச்சுட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஃபுல்லா சொர்க்கத்தினுடைய பத்தியும் சொல்லியிருக்காரு. நினைவு புருஷார்த்தம் பண்ணுங்க, நினைவு மூலமா ஆத்மா பாவம் மூணு வகையான மந்திரத்தை மண்மனாபாவை மந்திரத்தை நீங்க வந்து எப்பவுமே பயன்படுத்தி போங்க. ஒரு மாசில பயன்படுத்தினது நோய் வரத்து முன்னாடி அலர்ட்டா இருக்கணும். முன்னாடி வந்து அந்த மந்திரத்தை பயன்படுத்தி அந்த ஞானஸ்வரூபம் அப்படி அந்த ஆரவம் நம்ம உடம்பு உள்ளாச்சுன்னா திட்டம் நெருங்காது, மாயா வராது. மாயா கொஞ்சம் இடம் கேட்டனா அது என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படி ஆச்சு, அவங்க ஏன் அப்படி இருந்தான்னு கேட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு. வந்து பிடிச்சி கொண்டு வந்து அப்படி அந்த யாருடைய வீண் விஷயம் கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. நமக்கு முதல்ல அந்த அதுக்கு போகக்கூடாது. வந்து ஆமா அதுதான் வந்து மந்திரம்லாம் என்ன அது ஈஸி கிடையாது. வந்து அது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண உடம்புல ஃபுல்லா யார் எதை சொன்னாலும் கிடையாது புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து எடுத்துக்கணும், அதுல இருந்து என்ன எசன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அலர்ட் ஆயிடணும். அவ்வளோதான். நம்ம அவங்கள போயிட்டு அவகுணத்தை பார்த்துட்டு அவங்க இப்படி இவங்க எப்படின்னா வேலை கேட்காது. அதே போல் அன்பாக எல்லாருக்கும் இருக்கணும். வந்து எப்படி இந்த பரிசாலம் வந்து ஒரு செகண்ட் வெயிட் பண்ணே இருக்குமா வந்து பறந்தா அந்த அவிக்த சூட்சம நேரத்தில் யாருக்கு என்ன அவங்க வந்து ப்ராப்ளம் இருக்குதோ டக்குன்னு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போயிடும். உட்காந்துருப்பாங்க வந்து அவங்க என்ன வாழ் சொல்லணும் என்ன மகிமை சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காது அந்த பரிசா. அது போல் நம்ம இருக்கணும் வந்து அவங்க ஒரு செகண்ட்ல ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுமா வந்தது பார்த்தா அதிசயம் எல்லாம் நடந்தது ஆச்சரியம் பண்ணுவாங்க. அது போல நம்ம வந்து பரிசா வாழணும். Thank you.
ஓம் சாந்தி. இது போல அழகா பாபா நமக்கு முரளி சொல்லி நினைவு செய்து வச்சுட்டா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 18/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியர், வைத்தியநாதன் இருக்குது இல்லையா, அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் தூர போக்கி விடுவார். சர்ஜன் கேள்வி, மாயை உங்களுக்கு இடையில் ஏன் தடை ஏற்படுத்துகிறது, ஏதாவது காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்ற. ஏன் மாயை வந்து உங்களுக்கு தடை ஏற்படுது? பதில், ஏனென்றால் நீங்கள் மாயினுடைய மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் இருந்தீர்கள், துவாபரகம் கலியுக வரையும், ஆகியனால் தடை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது, அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது மாயினுடைய வியாதி வெளியேறுகிறது, ஆகியனால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும் அப்படின்றார். ஓம் சாந்தி. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும், மனதிற்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி துன்பம் அடைகிறார்கள். தினமும் ஓம் சாந்தி என்று சொல்கிறார்கள், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று சொல்லவும் செய்கிறார்கள். நம்முடைய சுயதர்மம் அமைதியாகும். சுயதர்மமே அமைதி என்றால் பிறகு ஏன் நீங்கள் கேட்க வேண்டும்? அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சாந்தி தேவான்னு கேட்கிறாங்கல்ல, இது ராவணராஜி என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ராவணன் பொதுவாக முழு உலகத்துக்கும் குறிப்பாக பாரதத்துக்கு எதிரி, ஆகினால்தான் ராவணனை எழுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. ஆக்சுவலி ராவணன் எதுக்கு இருக்கிறான்னா, சீத்தையை வந்து கடத்து போனால் தான் ஒன்னும் அதனால் வந்து கொடும்பாவே இருக்கிறாங்க வந்து, மற்றபடியே உள்ளுக்குள்ள ராவணனுக்கு யாரும் தெரியாது இந்த விஷயம் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இப்படி வருடா வருடம் எரிக்கக்கூடிய மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? பிறவி பிறவியாக கல்பங்கல்பமாக எரித்து கொண்டே வருகிறார்கள். ஏன்னா